சென்னை ஐஐடியில் ஞாயிறு வரை 74 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தனர். நேற்று 104 உயர்ந்தது. இன்று மேலும் 79 மாணவர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதன் மூலம் பாதிப்பு 183 அதிகரித்துள்ளது. 16 பேர் மெஸ் ஊழியர்கள், எஞ்சியவர்கள் மாணவர்கள். சென்னை ஐஐடி வளாகத்திலிருந்து அனைவருக்கும் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. ரிசல்ட் வரும்போது எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. ஐஐடி ஹாஸ்டலில் தங்கியிருந்த 774 மாணவர்களுக்கும் சேர்த்து ஒரே ஒரு மெஸ்ஸில் உணவு சமைத்து பரிமாறியதுதான் கொரோனா பரவலுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. மாஸ்க் அணியாமல் மாணவர்கள் மெஸ்ஸில் ஒன்று கூடியதும், இடைவெளி இல்லாமல் உட்கார்ந்து ஷேர் செய்து சாப்பிட்டதும் தான் காரணம் என தெரியவந்துள்ளது. மாஸ்க் அணிதல் உள்ளிட்ட பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றாதவர்களுக்கு சென்னை ஐஐடி பாடம் கற்பித்துள்ளது என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறினார். பட்டு வராமல் இருக்கிறதுக்கு பொதுமக்கள் இப்போ ஜென்ரலாக நீங்கள் பாருங்கங்க, ஆட்டோ டிரைவர் பண்ணுறாங்க, ஏழை எளிமைகள் ஃபாலோ பண்ணுறாங்க, நடுத்தர மக்கள் உணவு சாப்பிடும்போது ஒரு கேஷுவல்னஸ் வீட்டில் நிகழ்ச்சி 20 மேல் 3C சொல்கிறாங்களே, க்ளோஸ்டு பிளேஸ், க்ரௌடட் பிளேஸ், கான்டாக்ட், மூடின இடம், கூட்டம் உள்ள இடம், அப்புறம் தொடர்பு. இதை மூணை வந்து கவனம் இல்லாமல் யாராக இருந்தாலும், அதிகாரியாக இருந்தாலும் இல்லையா, நம்ம வந்து காமன் மேனாக இருந்தாலும் அது வரக்கூடும். இதை தான் இந்த மாணவர்களுக்கும் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி அவங்களுக்கும் ஆறுதல் சொல்லி மற்ற மாணவர்களுக்கும் இதிலேருந்து பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்கேருந்து வந்ததுங்கிறத எப்படிமே அலிஜஸ்ட் கண்டுபிடிக்கட்டும். கொள்ளை நோய் நம்புகிறாரு, பட் வர்றதுக்கு காமன் சென்ஸுக்கு இது இந்த நோயை நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோங்க. புது ஏரியாவில் வரும்போது வேகமாக பரவுறது, அதனால் அந்த ஏரியாவில் மாஸ்கை கட்டாயம் பொது இடத்துல போடணும். எல்லாம் இங்கே போட்டுக்கிறாங்க, இல்லை இடுப்பில் சொல்லிக்கிறாங்க, பேக்கெட்டில் போட்டுக்கிறாங்க, இல்லையா வந்து மாஸ்க் அவுத்து மூக்கை சொரிச்சுக்கிறாங்க. இது எல்லாம் தவறுதலான வழிமுறைன்னு உலக சுகாதார நிறுவனமே சொல்கிறதுங்க. ஸோ இதை நம்ம எவ்வளோ நாளுங்க நம்ம வீட்டுக்கு வீடு போய் தெருக்கு தெரு போய் மாநகராட்சி ஊழியரோ சுகாதாரத்துறையினோ கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், அந்தந்த அமைப்பும் அதை பொறுப்பாக எடுத்துக்கொண்டு அவங்களும் பண்ணோம். நாங்கள் இன்ஃபேக்ட் பல மாவட்டங்கள், இங்கே 1-2 வரக்கூடிய மாவட்டங்களில் வைரஸ் சப்ரஷன், வைரஸை அப்படியே அழிக்கும் ஸ்டெப்புக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு நேர்கள், இது ஒரு மைனர் செட்பேக், இதை செட்பேக் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இதை செட்பேக்காக எடுத்துக்காமல், இந்த சவால்களை நம்ம இதை செட்பேக்குன்னு எடுத்துக்காமல் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு மற்ற இடங்களையும் மற்ற மக்களையும் இதை பின்பற்ற கம்பல் பண்ண வேண்டும்ங்கிறது தான் நம்மளோட முயற்சி. இந்த மாஸ்க் அணிவது, இந்த இடைவெளிங்கிறது இன்னும் 3 குறைஞ்சபட்சம் 3 நம்ம டிசிப்ளின் இருக்கணுங்க. அந்த டிசிப்ளின் இல்லாத நேரங்களில் தான் 1-2 இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வருது. அது வந்து உடனுக்குடன் நம்ம இன்டர்வீன் பண்ணி ஆஃப் பண்ணாலும் கூட அந்த நிலைமைக்கு ஏன் போவானே, அதுக்கு வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக மாஸ்க் மட்டுமே வந்து ரூல் நம்பர் 1, மாஸ்க் மட்டுமே எல்லாருமே ஃபாலோ பண்ணால் பெரிய அளவுக்கு நம்ம இதுவரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ண சக்ஸஸை வந்து தக்க வச்சுட்டு சேஃபாக அந்த வேக்சின் ரெஜிம் வந்தோடனே வந்து ஈஸியாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு கொண்டு போகலாம். ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, தனி மனித பாதுகாப்புங்கிறது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. இண்டிவிஜுவல் இப்போ ஒரு பல கோடி பேர் இருக்கிற ஒரு இடத்துல அவங்கவுங்களுடைய அந்த கடமையை உணர்ந்து இந்த மாஸ்க் அப்சர்வேஷன் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணாலே பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து தவிர்த்துட்டு ஒரு சேஃப் டைம் வரைக்கும் நம்ம அதை கொண்டு போகலாம். இதுதான் வந்து எங்களுடைய ஒரு வேண்டுகோள். கிண்டியில் உள்ள கிங் இன்ஸ்டிடியூட்டில் சிகிச்சை பெற்று வரும் ஐஐடி மாணவர்களை ராதாகிருஷ்ணன் சந்தித்து ஆறுதல் கூறினார். நேற்றே ஐஐடியில் உள்ள அனைத்து துறைகள் ஆய்வகங்களும் மூடப்பட்ட நிலையில் ஆன்லைனில் வகுப்புகள் நடத்தப்படுகிறது. சென்னை ஐஐடி கொரோனா ஹாட்ஸ்பாட்டாக மாறியதை அடுத்து சென்னையில் உள்ள அனைத்து கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களிலும் டெஸ்ட் எடுக்கப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதல் கட்டமாக 400 மாணவர்களுக்கு டெஸ்ட் எடுக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் உள்ள கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்.